கட்டி அணைத்திடும் பெண்டீரும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரம்போல் சரீரத்தை வீழ்த்திவிட்டால் குட்டி முழக்கி அழுவார் மயானங்குருகியப்பால். எட்டி அடி வைப்பரோ இறைவா கச்சி ஏகம்பனே. அன்பு நண்பர்களே, இந்த பாடலை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு பழைய பாடல் ஒன்று நினைவிற்கு வருகிறது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற பாடலில் பொதிந்துள்ள யதார்த்தமான கருத்தை இப்பொழுது நாம் நினைவு கூற வேண்டியுள்ளது. பட்டினத்து சுவாமிகளின் இந்த பாடலிலும் சரி, பொதுவாகவே எல்லா சித்தர் பாடல்களிலும் ஒரு விதமான கோபம் வெளிப்படுவதை நாம் உணர்கிறோம். ஏனென்றால் மக்களுக்கு எவ்வளவுதான் கடிந்து கடிந்து எடுத்து எடுத்து கூறினாலும் அவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் கொள்வதே இல்லை. அது என்னவென்றால், கடைசியில் நாம் போய் சேரும் இடம். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு இலக்கு நிர்ணயித்து அதன் போக்கில் செல்லாமல் எங்கு செல்கிறோம் என்று நோக்கமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அனைத்து சித்தர்களும் எல்லா யோகிகளும் ஞானிகளும் இதை கூறவே வந்தார்கள். சமயம் என்பதன் மெய்ச்செயலும் இதுவாகவே இருக்கிறது. சமயம் என்ற வார்த்தையின் நேரடி பொருள் என்ன? ஒரு நேரம். எந்த நேரம் அது? மரணம் வரும் நேரம். அந்த நேரத்தை பற்றி கூற வந்ததே எல்லா சமயமும். எல்லாம் அந்த இறுதியில் வரும் அந்த மரணத்தை பற்றியும், அந்த காலன், அந்த மரளி, அந்த மரணம், யமன், அதை பற்றியே கூறுகின்றன. அந்த நேரத்தில் நமக்கு என்ன சிந்தனை வர வேண்டும்? அதாவது நாம் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது நமது சிந்தனை எதை பற்றியதாக இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பிறந்தது முதல் இறக்கும் தருவாய் வரை நம் நினைவில் என்ன சிந்தனை ஓடிக்கொண்டிருந்ததோ பிரதானமாக அதுவே நம் இறுதியிலும் வந்து சேரும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் நமது எண்ணம் எதை பற்றியதாக பிரதானமாக இருக்கிறது என்று நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நம் பிள்ளைகளை பற்றியும், நாம் பண சம்பாதிப்பதை பற்றியும், புகழ் அடைவதை பற்றியும், இந்த உலகில் செல்வாக்காக இருந்து நம் சமூகமும் நம்மை சுற்றி வாழும் அனைத்து மக்களும் நம்மை போற்றி பெரும் சீமானாக இருக்க வேண்டும் என்றே நாம் ஆசைப்பட்டு அதற்காகவே ஓடி அலைந்து திரிகிறோம். இந்த பாடல் வரிகளை கவனித்து பாருங்கள். கட்டி அணைத்திடும் பெண்டிரும் மக்களும் காலன் தச்சன். அந்த இடத்தில் இரண்டு வார்த்தையை பிரித்து பார்த்தால், காலன் என்றால் யமன், தச்சன் அதாவது ஒரு மரவேலை செய்பவர், வெட்டி முறிக்கும் மரம் போல இந்த சரீரத்தை அந்த யமன் ஆகிய காலன் வீழ்த்தி விட்டால் கொட்டி முளைக்கி அதாவது பறை எடுத்து அடித்து அழுவார்கள். பிறகு மயானம் குறுகி அப்பால் எட்டி அடி வைப்பரோ இறைவா என்று குறிப்பிடுகிறார்கள். மயானத்தை தாண்டி யார் வருவார்கள்? அதற்கு பிறகு அந்த ஜீவனுக்கு என்ன கதியாகப் போகிறது என்று வினவுகிறார்கள். மீண்டும் சொல்கிறேன், மயானம் குறுகி அப்பால் எட்டி அடி வைப்பாரோ. ஆகவே இந்த மயானத்தோடு வாழ்க்கை முடிந்தது, நாம் பிறந்தோம், இறந்தால் அதோடு வாழ்க்கை முடிந்தது என்றால் அதற்கு பிறகு நடக்கப் போவதை பற்றி ஏன் பேச வேண்டும்? வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடும் பொழுது, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். இன்னும் ஒரு குறளில், அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக இவ்வுலகம், அவ்வுலகம், இன்னா உலகம் என்று மூன்று உலகம் இருக்கிறது. நாம் இவ்வுலக வாழ்க்கையோடு அனைத்து ஜீவராசிகளும் வாழ்ந்து மடிவதைப் போல மனிதர்களும் செத்தால் ஒன்றுமில்லை என்று சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அனைத்து சித்தர்கள் பாடல்களிலும் இந்த மரணத்திற்கு பிறகு இருக்கும் வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுகிறார்கள். நரகம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். நரகத்தில் தண்டனை இருக்கிறது என்றும் கந்த புராணத்தில் குறிப்பிட்டுள்ளதை நாம் அறிவோம். அதுபோலவே எல்லா சமய மதங்களிலும் இதை பற்றி, நரகத்தை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆக இந்த மனித வாழ்க்கை, அதிகபட்சமாக 100 ஆண்டுகள் தான் இந்த பூமியில் வாழ்வோம், அதற்கு பிறகு ஒன்றுமில்லை என்ற எண்ணத்தை நாம் மாற்ற வேண்டியுள்ளது. ஏனென்றால் இந்த பஞ்சபூதத்தால் கட்டப்பட்ட உடலுக்குத்தான் 100 ஆண்டுகள் வாழ்வே தவிர, நம் உள்ளே இருக்கும் அழியாத உடலாகிய அந்த ஜீவ உடலில் அழிவில்லை, அந்த ஜீவாத்மாவுக்கு அழிவில்லை. இதற்கு சான்றாக பல சித்தர்களின் சமாதிகள் மிகப்பெரிய திருத்தலங்களில் இருப்பதை நாம் காண்கிறோம். உதாரணத்திற்கு பழனியில் போகர் சமாதியும், திருப்பதியில் கொங்கணவர் சமாதியும், இன்னும் பல சமாதிகள் உலகில் பல இடங்களில் இருப்பதை நாம் அறிவோம். மரணம் வரும் தருவாயில் நம் சிந்தையெல்லாம் இறைவனை பற்றியே இருந்தால் அந்த இறைவனை அடைவோம். அந்த இறைவனை அடைந்ததுக்கான அடையாளம்தான் நம் உயிர் நம் உடலை விட்டு பிரியாமல் நம் உடலுக்குள்ளே அடங்கி ஜீவசமாதி அடைகிறது. அப்படியான ஒரு செயல் நடக்க வேண்டுமென்றால் நமது தனிப்பட்ட முயற்சியால் அது முடியாது. அதற்கு ஒரு மெய்குருவின் துணை வேண்டும்.
ஆகவே நண்பர்களே, இப்படி ஒரு மரணமில்லா பெருவாழ்வில் நம்மை ஏற்றி வைக்கும் இந்த செயலுடைய ஒரு மெய்குரு உலகில் எங்கே இருக்கிறார்கள் என்று ஆழ்ந்து சிந்தித்து நாம் விசாரம் செய்து தேடி பார்க்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் இன்று உலகில் பலரும் நானும் குரு என்று சொல்லிக்கொண்டு நன்றாக வாய்ச்சாவடால் அடித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வெறும் வாய்ப்பேச்சு செயலுக்கு உதவாது. இறுதியில் அந்த யமன் கைவசப்படாமல் நாம் இறைவன் கைவசப்பட்டு அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும். அப்படி ஒரு செயல் இன்று உலகில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் என்னுடைய இமெயில் ஐடி மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க் எதன் மூலமாகவோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் அதை பற்றி பேசுவோம். உங்கள் பொன்னான நேரத்தை இந்த பதிவில் செலவிட்டமைக்கு மிக்க நன்றி. குறிப்பாக ஏதேனும் தலைப்பை பற்றி பேச வேண்டும் என்றால் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்கள் பிடித்திருந்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி, கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த அற்புதமான விஷயங்கள் அனைவருக்கும் சென்றடையட்டும். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம்.